கொடைக்கானலில் ஆய்வு செய்த இந்த நாளை வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக மாறியுள்ளது. கொடைக்கானல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்ட பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களிடம், அதிகமான சந்தேகங்களை கேளுங்கள், யூனிஃபார்ம் தான் நமக்கு பஸ் பாஸ் என மாணவர்கள் மத்தியில் பேச்சு. அதாவது நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அடிக்கடி சொல்வார், நாம் சுயமாக சிந்திக்கக்கூடிய வைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் தான். மக்கை படித்து அப்படியே போய் எழுதுறது கிடையாது. மக்கை படித்து போய் எழுதுனா எல்லாம் மார்க்கும் வாங்கலாம், ஆனால் நாளைக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது மக்கடிச்சு ஞாபகத்துக்கு வராது. எங்கே புரிதலோடு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கணும். ஆக அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, நல்லா படிங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். பெற்றவங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட பேஷனை எடுத்து கொடுக்காங்க. எனக்கு இதுதான் ஆசையாக இருக்கேன், இதை தான் நோக்கி தான் நான் போகணும்னு ஆசைப்படுங்க. அதை நோக்கி போகணும்னு சொல்லுங்கள். அதை ஓப்பனாக, ஏன்னா இதை சொன்னாங்க வீட்டில் திட்டுவாங்களோ, இதை சொன்னால் டீச்சர் திட்டுவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு இப்படி ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் தான், அதே ஒரு மிகப்பெரிய அறிவு தான். நீ ஒன்று உணர்ந்துட்டேன்னு அர்த்தம். அது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக தேர்வுங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, தியரியாக இருந்தாலும் சரி, இங்கே நம்ம டீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ப்ராக்டிஸை நீங்கள் தயவு நீங்கள் எடுத்துக்கணும். எல்லா டெஸ்ட்டும் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு சந்தேகம் தெரிவாக்கணும். அது உடனடியாக இந்த கட்டத்திலே தெரியும். இப்போ ஸ்கூல் ஆரம்பித்து மூணு மாதம் ஆச்சு, இன்னமும் அவனுக்கு தெரில அப்படின்னு கேட்கிட்டு நினச்சிடாது. தப்பு கிடையாது, திருப்பி கேட்கறனால திருப்பி அங்கே ஞாபகப்படுத்துங்க சென்ட்ரலும் தப்பு கிடையாது. ஆக அதை நீங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்துகின்ற விதமாக இந்த பள்ளிக்கூடம் வேண்டும். தொடர்ந்து நீ கூட ஹெச்எம்சிலாம் சொன்னாங்க, சென்டம் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உள்ளபடியே பெருமையாக ஒவ்வொரு ஆசிரியருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையினுடைய பாராட்டுகளையும் பார்க்கணும். நம்முடைய ஸ்கூலுக்கான ரிசல்ட்டை நான் கொடுக்கறதுக்கு நானும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், என்னால் தாண்டா அது நூற்றுக்கு நூறு ஸ்கூல் பெற்று வச்சுங்கிறது உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையிலே இருக்காது. ஆனால் நல்லா படிங்க, அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருங்க, சொசைட்டியில் நல்ல பிள்ளைங்களா, அறிவு சார்ந்த பிள்ளைங்களாக இருங்க. நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்திற்கும் பெருமை தேடித்தாருங்க.